ஆக்சுவலாக சிஎஸ்கே ஜெயிக்கும் தான் நாங்கள் நினச்சோம் ஸ்டார்டிங்கில். நினச்ச மாதிரி தான் சிஎஸ்கே ஜெயிச்சுது. அதே மாதிரி வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம், ஸோ நல்லாயிருக்கு. பட்டு அட்லாஸ்ட் தோனி வில்லை பேட்டிங் பண்ணதாக பார்க்கணும்னு நினச்சோம், பட்டு அது நடக்கலை. அதான் ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்ட்மெண்ட். மற்றபடி வேறு ஹாப்பி வித் ரிசல்ட். மேட்ச் எப்படி போச்சுன்னா, இது சிஎஸ்கே மேட்ச்சுங்க, அது எப்படி போச்சுன்னு சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலாக போச்சு. சும்மா தரமாக ஆடினாங்க, கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்கன்னு அந்த நம்பிக்கையில் இருந்தோம். அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அண்டு கடைசியாக தலை வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அது நடக்கலை. அண்டு டூபேயும் ஜடேஜாவும் நல்லா சூப்பராக ஆடினாங்க. அண்டு அதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதுவும் சிஎஸ்கே மேட்ச்சு. ரொம்ப ஒரு வருஷம் பிறகு திருப்பியும் நம்ம சிஎஸ்கே டீமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிருத்விராஜோட கேப்டன்ஷி ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணுற மாதிரியே இல்லை, அவர் நிறையா கேப்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவரோட கேப்டன்ஷிப் இருந்துச்சு. தோனி வருவான்னு எதிர்பார்த்தோம், வரல, அது ஒரு ஏமாற்றமா போச்சு. கட்சி இருக்கும், ஆனா தோனி வரல, அது ஒரு ஏமாற்றம் எனக்கும்.